ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஒரே நாளில் உலகம் முழுவதுமே பிரபலமாகி கிட்டத்தட்ட 60,000 மேற்பட்ட லைக்குகளை வாங்கி குவித்த புகைப்படம் தான் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய சைபீரியா நாட்டை சேர்ந்த ஒலேக் என்னும் நபர் ஷேர் பண்ணிய ஒரு ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோவில் என்ன ஒரு விசித்திரமான விஷயம் இருக்குது அப்படின்னா, கிராவிட்டியையும் தாண்டி, அதாவது புவியீர்ப்பு சக்தியையும் தாண்டி அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குளிர்னால முட்டை மற்றும் நூடுல்ஸ் ஆகிய இரண்டு பொருட்களுமே அந்தரத்துல நின்றுட்டு இருக்க இந்த காட்சியை நீங்க இந்த புகைப்படத்துல பார்க்க முடியும். மேலும் இதை பதிவிட்ட ஒலேக் எனும் நபர் அங்க இருக்கக்கூடிய இந்த காட்சி பதிவு செய்யப்படும் பொழுது அங்க இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் எவ்வளோனா -45°C, அதாவது -49°F பதிவாயிருக்கு. அதனாலேயே இந்த புகைப்படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா பனிகளால மூடி இருக்கதை நீங்க பார்க்க முடியும். இந்த தகவலை தெரிவித்த ஒலேக் அதே போல இதுக்கு முன்னாடி அவர் ஆர்மியில் வேலை பார்த்த போதும் குளிர் எப்படி இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அதாவது இவங்க வேலை பார்க்கும் பொழுது குளிர்லருந்து தங்களை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் உயிர் பிழைக்கிறதுக்காகவும் அங்கே இருக்கக்கூடிய கேசோலினை பற்ற வச்சிருந்திருக்காங்க. கடும் குளிர் காரணமாக கேசோலின் என்ற எரிபொருள் தீப்பற்றி எரியாமல் இருந்திருக்கு. அதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலியில் இருக்கக்கூடிய மரக்கட்டைகளை இன்னும் கொஞ்சம் ஆர்மி சோல்ஜர்ஸ் கூட சேர்ந்து எரிச்சு அதுக்கப்புறமா அவங்க உயிர் வாழ்ந்திருக்காங்க. வின்டர் சீசன் வந்துட்டா, அதுவும் குறிப்பாக நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி போன்ற மாதங்கள் ஆரம்பிச்சிட்டாலே நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பனியையே நம்மளால் தாங்கிக்க முடியல. ஆனால் சைபீரியா போன்ற இடங்களில் இதற்கும் குறைவாக டிகிரி செல்சியஸ் இருப்பதனால மக்கள் அன்றாட உயிர் வாழ்வதே ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருக்குது. இந்த போஸ்டை பார்த்த நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பெண்ணும் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, நாங்க நைஜீரியால இப்போ இருக்கக்கூடிய 26°C ரொம்ப கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கிறத பார்க்கும் பொழுது நாங்க வாயடைச்சு போயிட்டோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்திருக்காங்க. சரி நேயர்களே, மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.